ரெட் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க ரெட் பிக்ஸ் பேசுறேன். நான் தான் உங்க ரெட் பிக்ஸ் பேசுறேன். கீழே வேறக்கு வச்சு பேசு. யா சரி ஓகே ஓகே, நீ நம்மள பாத்து பேசு, கேமரா பாத்து பேசு, சரியா? அந்த ஸ்பாட்ல எதுமே பண்ணாத. நான் சரண்யா இல்ல, நான் ரித்து பேசுறேன். ஆ ரித்து, சாரி ரித்து, ஒரு சின்ன கன்ஃபியூஷனால உங்க பேரை மாத்தி சொல்லிட்டேன். சொல்லுங்க வேற. நான் ரித்து இல்ல, நான் சரண்யா பேசுறேன். உங்க அப்பா எப்படி சொல்லி கொடுப்பாரு? உங்க ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வாசிக்கும் போது ஒரு கேமரால முன்னாடி உட்கார வச்சு எப்படி சொல்லி கொடுப்பாரு? என்னடா கீழே நான் பாக்குறேன். நாங்களாம் வந்து சரண்யா உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, உங்க லிப்ஸ்டிக் நல்லா, அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீயே அப்படி சொன்னேன், யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாது? எடுத்த உடனே அப்படிலாம் காட்டக்கூடாது. மைக்ல பேசு. டாடி டாடி டாடி. மைக்ல பேசு. டாடி. கரெக்டா சொல்லியா? 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா? ஏதோ ஒரு கெமிக்கலை குடிச்சிட்டேன்னால சின்னதாயிட்டேன். லெட் மீ சிங் அ குட்டி ஸ்டோரி பே. யாஹா, இப்படிலாம் பண்ணக்கூடாது. சரி சரி. லெட் மீ சிங் அ குட்டி ஸ்டோரி. தலைய ஓட்டக்கூடாது. சரி ஓகே. லெட் மீ சிங் அ குட்டி ஸ்டோரி. கண்ணு மூடக்கூடாது. ப்ளூ பட் போட்டுக்கோங்க. இன்டர்வியூ ஃபுல்லா அப்படி தான் போயிட்டு இருக்கு. போ. நான் அவங்களோட ரித்விக் பேசுறேன். ரெட் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரெட் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க ரித்விக் பேசுறேன். நான் தான் உங்களோட ரித்விக் பேசுறேன். கீழே வேறக்கு வச்சு பேசு. மைக் அப்படி பேசினா கேக்குமா? கேக்குமே. நியூஸ்ல எல்லாமே இப்படி தூக்கி தான் படிப்பாங்க. தோ இப்படி ஏதா அது பாட்டு பாடுவாங்க அப்படி முடிச்சு. இப்படி முடிச்சு தான் பேசுவாங்கல. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் தொடங்கணும்னு சொல்லிட்டு எப்படி ஐடியா வந்தது? யார் ஐடியா இது? எப்படி வந்தீங்க? ஐடியா என்ன என்ன எப்படி எது மூலியமாக வந்துச்சு? எந்தெந்த சேனல்? நான் நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன். ஆ, என்னென்ன யூடியூப் சேனல் பார்ப்பீங்க? எனக்கு பிடிச்ச சேனல் வந்து மைக் செட். மைக் செட்டா? ஓகே ஓகே ஓகே. அதில் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? யாரை பிடிக்கும் மைக் செட்டில்? ஸ்ரீராம். என்ன பண்ணுவார் அவர்? காமெடி பண்ணுவார். இப்போ நீங்கள் அதை பார்த்து தான் காமெடி பண்ணுறீங்க? அவர் கூட நான் வீடியோ கால் கூட இப்போ பேசினேன். அப்படியா? என்ன பேசினார் அன்னைக்கு? ஆஹா, என்ன பேசினார், என்ன சொன்னார்? மறந்துச்சேன். உங்ககிட்ட பேசினார்ல, என்ன பேசினார், என்ன சொன்னார்? ஆ, நான் யூடியூப் குரூப் போனாலே அதான் பார்ப்பேன். என்ன நியூஸ்? என்ன நியூஸ்னா? என்ன நியூஸ் நீ வாசிச்ச? ஃபர்ஸ்ட் நான் நியூஸே வாசிச்சது இல்லை, இந்த வீடியோவில் தான் வச்சிருக்கேன். அதுதான் அந்த வீடியோவில் என்ன நியூஸ் வாசிச்சேன் ஞாபகம் இருக்கா? நான் தனியார் அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை, என்னை யாரும் கண்டுகொள்வதும் இல்லை, ஒரு டீ காப்பி கூட தருவதில்லை. நீங்கள் வீட்டில் தனித்தருங்க, தன்மானம் தொடருங்கள். இப்போ நம்மளோட செய்தியாளர் கிட்ட பேசுவோம். அந்த மோப்ளஸ் சூப்பர்ஸில் போட்டேனே வீட்டில். யார் உனக்கு இந்த டயலாக்லாம் சொல்லி தரோ? எங்க டாடி. அப்படியா? அங்க போன் பேசி. ஆ சரி ஓகே ஓகே, நீ நம்மள பாத்து பேசு, கேமரா பாத்து பேசு, சரியா? அந்த ஸ்பாட்ல எதுமே பண்ணாத. இவ்வளவு கஷ்டப்படுறியே, உன்ன இன்டர்வியூ அந்த ஷூட்லாம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவியா? எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிருந்த. எங்களாலேயே பிரசன்ட் பண்ண முடியாது, ஒரு லைவ் ப்ரோக்ராம் பப்பபான்னு நாங்களே நேர்ல. ஆனா அவ்வளவு அக்யூரண்டா சூப்பரா அப்படி சொல்லியிருக்கேன். இப்படிலாம் நான் இன்டர்வியூக்கு அந்த மாதிரி பேச மாட்டேன். இன்டர்வியூக்கு வந்தவங்களை கலைப்பேன். எப்படி? அவங்க க்வெஸ்சன் கேட்டா அதுக்கு நான் இன்னொரு இது சொல்லி அவங்கள வாய மூட வச்சிருவேன். அவங்களால ஒண்ணுமே பேசவே முடியாது. எதனா போட்டு ஒட்டிடுவியா? இல்ல, அவங்க பேச முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு சொல்லிடுவேன். என்ன சொல்லுவேன்? என்ன மாதிரியான இதெல்லாம் சயின்ஸ். ஆமா சயின்ஸ். சயின்ஸ்ல ஏதோ போலாம், எனக்கு சயின்ஸ் தெரியாது. க்வெஸ்சன் தான் கேப்பேன். ஆ, க்வெஸ்சன் நீங்க கேக்குறீங்களா? ஆமா. எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? சரி நீங்க சொல்லுங்க, அத நான் கேளுங்க. வாட் இஸ் தி பிகெஸ்ட் கிராஸ்? வாட் இஸ் தி பிகெஸ்ட் கிராஸ்? பிகெஸ்ட் கிராஸ் யானை புல். யானை புலா? அப்படினா எலிஃபண்ட் புல். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. எலிஃபண்ட் இங்கிலீஷ்ல தெரியும். எலிஃபண்ட் இங்கிலீஷ் தானே? அதான் எலிஃபண்ட் புல்னு சொன்னா எப்படி?
சரி நீயே சொல்ல எனக்கு தெரியல பாம்பு பாம்பு இவ்ளோ ஈஸி வாவ் பாம்புனா மூங்கில் இல்ல அப்படிதானே மூங்கில் வச்சு என்ன என்ன பண்ணுவாங்க தெரியுமா மூங்கில் வச்சு வீடு கூட கட்டுவாங்க ஆமா சரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் குள்ள போலாம் சரியா ஒரே நாள்ல ஒரே நைட்ல வந்து இந்த அளவுக்கு பிரபலம் ஆனது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதா அது மாதிரி இந்த நியூஸ் அந்த படிச்சா இந்த மாதிரி நியூஸ் சேனல்ல வந்து நம்ம ப்ரொவோக் பண்ணா இது மாதிரியான இந்த உயர்ந்த உச்சிக்கெல்லாம் போவோம் அப்படி அந்த எந்த விஷயம் தெரியாதா சரி இந்த ஐடியா எப்படி வந்தது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஐடியாவா நிறைய யூடியூப் சேனல் பார்த்தா அவங்க நல்லா காமெடி பண்ணாங்க நானும் கேட்டேன் நீங்க கேட்டிங்க வேற எதுமே இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்ற நியூஸ் வணக்கம் நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை என்னை யாரும் கண்டு கொள்வதும் இல்லை ஒரு டீ காபி கூட தருவதில்லை நீங்கள் வீட்டிலே தனித்திருங்க தன்மானத்தோடுங்கள் இப்போ நம்மளோட செய்தியாளர் கிட்ட பேசுவோம் பேசுங்க யார் செய்தியாளர் நான் வணக்கம் தன்ராஜ் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அங்க நிலைமை எப்படி இருக்கு நிலைமை கட்டுக்குள்ள இருக்கா நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 15 சேனல் வந்து கீழே வந்து வெயிட் பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு அழகா அப்படியே கடத்தி மாடி மேல கூட்டி வந்திருக்கேன் நான் சீக்கிரமா எடுத்துட்டு போவேன்னு நினைக்கிறேன் சரண்யா நான் சரண்யா இல்ல நான் ரித்து பேசுறேன் ரித்து சாரி ரித்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனால உங்க பேரை மாத்தி சொல்லிட்டேன் சொல்லுங்க வேற நான் ரித்து இல்ல நான் சரண்யா பேசுறேன் அம்மா இப்படி மாத்தி மாத்தி சொன்னா எப்படிமா கரெக்ட்டா பேசுமா நான் வந்து ஆர்எஸ் பேசுறேன் ஆர்எஸ்னா ரித்து வந்து ஆர்ல ஸ்டார்ட் ஆகும் சரண்யா எஸ்ல ஸ்டார்ட் ஆகும்னால நான் வந்து ஆர்எஸ் ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ கலத்துல இருந்து வேற தகவல் ஏதாவது கேட்க விரும்பறீங்களா இல்ல இல்லையா இத்துடன் செய்தியை முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் சரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சரியா அது என்னது அது பேரு இது நான் ரெட் பிக்சா என்னோட ரித்து ராக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு அப்படியே இந்த ரெட் பிக்சியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதானா என்ன இது எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தேடி வந்து கண்டுபிடிச்சி கோயம்புத்தூர்லேருந்து இங்கே கூட்டி வந்து உட்கார வச்சு 50 சேனலுக்கு நடுவில் ஒரு கஷ்டப்பட்டு மேலே மாடி மலை தூக்கிட்டு உட்கார வச்சு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணால் என்னை 2 நிமிஷத்தில் கிளப்பி விடுற நீ எதாவது சொல்லு இப்போ நீ சொன்னாதான் நீங்கள் கீழே போவேன் எங்கே சொன்ன நீ சொல்லவே இல்லை சரி எப்படி இந்த ஐடியா வந்து ஓ நீ கலாய்ச்சிட்டியா அப்போ சரி இப்போ எப்படி இந்த ஐடியா வந்தது அப்பா மூலமா வந்தது அப்படின்லாம் சொல்லல நீ பொதுவாக அது மாதிரி நியூஸ்லாம் போகும்போது எத்தனை டேக் வாங்குவ பத்தா எண்ணிட்டே இருப்பியா எப்படி ஸ்கிரிப்ட்லாம் மனப்பாடம் பண்ணிப்பியா எப்படி மனப்பாடம் பண்ணிப்பியா நீ ஏன் மக்கப் பண்ணிப்பியா மக்கப் பண்ணிப்பேன் எவ்வளோ நேரத்தில் மக்கப் பண்ணிப்பேன் அது மக்கப்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லு மறுபடியும் மறக்கம் நான் தனியறையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது வேற ஏதாவது நியூஸ் சொல்லு வேற ஏதாவது நியூஸ் சொல்லு இப்போ நான் ஒரு நியூஸ் தரேன் உனக்கு தமிழ் படிக்க உனக்கு தமிழ் படிக்க தெரியும் தானே அழகாக நியூஸ் ரீடர்ல அப்படி சொல்லலாமா வேணா வேணா நானே படிச்சுப்பேன்ட்டு நாங்கள் கொடுக்குற நியூஸ் தான் நீ படிக்கணும் விஜய் நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது படிக்கிறியா நான் காட்டவா விஜய் நியூஸ் எனக்கே தெரியும் சொல்லு இப்போது விஜய் விஜய் விஜயோட புது படம் ரிலீஸ் ஆக போது அந்த படம் பேர் பீஸ்ட் அதை பார்த்து அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட தூரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ரெட் பிக்சரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் அப்பா எப்படி சொல்லிக் கொடுப்பாரு உங்க ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வாசிக்கும் போது ஒரு கேமராவில் முன்னாடி உட்கார வச்சு எப்படி சொல்லிக் கொடுப்பாரு என்னடா கீழே எல்லாம் பார்க்குறேன் நியூஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது திடீர்னு கிடிலாம் பண்ணுறதால விட்டுடலாமா நீ வந்து நியூஸ்ல தானே இருக்கும் அப்போ ப்ளூ இன்டர்வியூ ஃபுல்லா அப்படி தான் போயிட்டு இருக்கு போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் டாடி வந்து கூட்டி வந்தாரு சரி ஃபர்ஸ்ட் கெஸ்ட்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்புறம் என்ன இன்டர்வியூ எடுக்கறாங்க எதனால இன்டர்வியூ எடுக்கறாங்க உன்ன எனக்கு ஏதோ 10,000க்கு மேல சப்ஸ்கிரைபர் போயிச்சாம் அதனால இன்டர்வியூ எடுக்கறாங்க அவ்வளோதானா அதனால மட்டும் இல்லை நீ ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிற நீ ஃப்ளூயண்ட்டாக வந்து இப்போ நாங்களாம் வந்து ரிப்போர்ட் நாங்களாம் வந்து நஜர் ரிப்போர்ட்டர் தெரியுமா நீ வந்து ஃபீல்டில் வந்து அப்படி பேசுறது சரி நஜர் ரிப்போர்ட் நாங்களே வந்து ஃபீல்டில் வந்து மறந்துடும் திடீர்னு அப்படியே உலர ஆரம்பிப்போம் ஆனால் வந்து நாங்களாம் வந்து சரண்யா உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது உங்கள் லிப்ஸ்டிக் நல்லா இருக்குது நான் சொல்லவே மாட்டேன் நீயே அப்படி சொன்னேன் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாது எத்தனை மணி அப்படிலாம் காட்டக்கூடாது மைக்கில் பேசு மைக்கில் பேசு எவ்வளோ நேரம் ஒரு ஸ்கிரிப்டை மக்கப் பண்ணுவேன் பத்து மணி நேரமா நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற கரெக்டாக சொல்லியா எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற
ஏதோ ஒரு கெமிக்கலை குடிச்சிட்டதனால சின்னதாயிட்டேன். ஆஹா, சயின்ஸ் அப்ப உண்மையில ஒரு சயின்ஸ்ல தெரியுமா? நீ இத கண்டு என்ன நல்லா தெரியும்? வேற என்ன நல்லா தெரியும் சயின்ஸ்ல? புது இந்த மாதிரியான புது இப்ப 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீ ஏதோ ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிட்டல மாதிரி. அந்த உலகம்லாம் ஒரு சின்ன சின்ன கல்லு தான். அப்படியா? ஆமா. பாறெல்லாம் வருது இல்ல, எரிக்கல்ல அதெல்லாம் சின்ன சின்ன பீசா சேர்ந்து அப்படி தான் வந்திருக்கு இந்த உலகம். மெர்க்குரி அதெல்லாம். ஆஹா, வேற ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா. வேற வேற அந்த சன் இருக்குல்ல, சன் சன்னா? ஆமா, இதோ போயிடுச்சு. இப்ப அந்த சன் வந்து இப்ப இந்தியா இருக்கு, இங்க அமெரிக்கா இருக்கு. அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் சன் வரும்? இது இது இந்தியா, இது அமெரிக்கா. எதுக்கு ஃபர்ஸ்ட் சன் வரும்? அமெரிக்காக்கு தான் ஃபர்ஸ்ட் சன் வரும். அப்படியே அமெரிக்கா வந்து அப்படியே நைட் ஆகும். அப்ப எதுக்கு சன் வரும்? வாழ்த்துக்கள், கை கொடுங்க. பெரிய ஒரு விண்வெளி வீரனா வந்து உங்க நியூஸை வந்து நாங்க எல்லாரும் படிக்கணும், சரியா? வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஏதாவது ஒரு பாட்டு பாட எங்களுக்காக. லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி. பே யாஹா, இப்படி எல்லாம் பண்ண கூடாது. சரி சரி, லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி. தலைய ஆட்ட கூடாது. சரி, ஓகே. லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி. கண்ணு மூட கூடாது. லெட் மீ சிங் எ குட்டி. இங்க ஆட கூடாது. நன்றி, வணக்கம். பை. தோ பைனல்ல என்னோட துராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ரெட் பிக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.